எல்லாருக்குமே வணக்கம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ரீசார்ஜ் அண்ட் பில் பே பண்ண இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், இன்னும் சம் யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆப் எல்லாத்துலேயுமே நம்ம ரீசார்ஜ் பண்ணவோ இல்லை பில் பே பண்ணவோ மோஸ்ட்டாக வந்து எதுக்குமே வந்து சார்ஜ் வந்து நம்மக்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயுமே வந்து கேள்வி வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து இதற்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் இந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ அதை பற்றி நம்ம எல்லாத்தையும் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நம்ம மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறத பண்ணுவோம். இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ, இந்த நெட்ஒர்க் எல்லாமே ஒருவித கமிஷனை இந்த ஆப் எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க. அதாவது எந்த யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த நெட்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்புக்கு வந்து ஒரு கமிஷன் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து பில் பேமெண்ட்ஸ், அதாவது டிடிஹெச், எலக்ட்ரிசிட்டி பில்லு, கிரெடிட் கார்டு பில்லு, இந்த மாதிரி நிறைய பில் பேமெண்ட்ஸ் இந்த யூபிஐ ஆப்ஸில் வந்து நம்ம பண்ணுறது மூலம் அதன் மூலமாகவும் ஒருவித கமிஷனை வந்து இந்த யூபிஐ ஆப்ஸ் வந்து பெறுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணும்போதோ இல்லை ரீசார்ஜ் பண்ணும்போதோ கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கான ஒரு கேஷ்பேக் கூப்பன் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இப்போது அந்த கூப்பன் மூலம் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணக்கூடிய கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஐ ஆப்புக்கு வந்து ஒருவித கமிஷன் வந்து கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு மாதிரி தான். அதாவது அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த யூபிஐ ஆப்பில் இந்த கேஷ்பேக் மூலியம்தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால ஒருவித கமிஷனை வந்து அந்த யூபிஐ ஆப்புக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்து ஆன்லைனில் ஒரு நபர் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த யூபிஐ ஆப் மூலம் பேமெண்ட் வந்து பண்ணார் அப்படின்னா அதன் மூலியமாகவும் இந்த யூபிஐ ஆப்ஸ்க்கு வந்து ஒருவித கமிஷன் வந்து வரும். அடுத்து நம்மளுடைய டேட்டா, அதாவது நம்ம ஜிபேலாம் யூஸ் பண்ணும்போது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதோ இல்லை ரீசார்ஜ் பண்ணும்போதோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய லொக்கேஷன்லாம் வந்து ஆன் பண்ண சொல்லி கேட்கும். இந்த மாதிரி நம்ம லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணும்போது நாம் டெய்லி எங்கே போகிறோம், எந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பில் பே பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய டேட்டாஸை வந்து அந்த ஆப்பை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். இதன் மூலம் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா வச்சு தான் நமக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த டேட்டா வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுறது எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம கூகுளில் வந்து ஒரு விஷயம் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போதோ இல்லை ஃபேஸ்புக் பார்க்கும்போதோ அதில் வந்து வரும். இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நம்மளுடைய டேட்டா வச்சு தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக இந்த யூபிஐ ஆப்ஸுமே நம்மளுடைய டேட்டா எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணும். அதன் மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் வந்து வரும். ஸோ ஒட்டு மொத்தமாக இப்போ பார்த்த இத்தனை வழிகள் மூலம் இந்த யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆனால் அதிகமாக இப்போ பார்த்த இந்த வழிகள் மூலம் அதிகமாக யூபிஐ ஆப்ஸை வந்து சம்பாதிக்கிறாங்க. ஓகே, இந்த யூபிஐ ஆப்ஸ் வந்து எதன் மூலம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.